ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயா கடல் ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் அது. அப்பொழுது அந்த கடல் ஓரத்திலே ரெண்டு அண்ணன் தம்பிங்க அவர்கள் கடலிலே மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள். மூத்தவன் பேர் பேதுரு, இளையவன் பேர் அந்திரேயா. இவர்கள் இருவரும் ஏற்கனவே ஆண்டவர் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டவர்கள், ஆண்டவர் இயேசுவின் பிரசங்கத்திலே ஈர்க்கப்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் ஆண்டவர் இயேசுக்கு தூரத்து சொந்தக்காரர்கள் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் கரையை தொடும்ப கரைக்கு வரும்படி ஆண்டவர் இயேசு காத்திருந்தார். மீன்லாம் பிடிச்சிட்டு கரைக்கு வந்தவுடனே இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் மீன்களை பிடித்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த மீன்களை பிடித்து நீங்கள் சாப்பிடுவீர்கள் என்றால் அது ஒரே நாளில் ஜீர்ணமாகி அது அந்த நாளோடு முடிந்துவிடும், ஆனால் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று அழைத்தார். என் பின்னாடி நீங்கள் வாங்க, உங்களை நான் மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். நீங்கள் மீன்களை பிடித்து கொண்டிருக்கிறீர்கள், அது ஒரு நாளில் முடிந்து விடுகிற சமாச்சாரம், ஆனால் மனிதர்களை பிடிப்பீர்கள் என்றால் நித்திய நித்தியம் வரை அவர்கள் உங்களோடு கூட வருவார்கள் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை அழைத்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பு பேதுருவுக்கும் அந்திரேயாவுக்கும் ஆண்டவர் கொடுத்த அதே அழைப்பை இன்றைக்கு உனக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். என்னை பின்பற்றி வா என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஃபாலோ மீ. இந்த காலை வேளையிலே என்னை பின்பற்றி வா என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் எப்படி தம்முடைய சீஷர்களை அழைத்தாரோ அதே போல் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவரை பின்பற்றுதல் என்பது ஏதோ ஒரு நாள் சமாச்சாரம் அல்ல. இன்றைக்கு அநேகர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்துவிட்டு நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறோம் என்று தவறாய் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தரை பின்பற்றுதல் என்பது ஒரு வாழ்நாள் முழுவதும் தேவைப்படுகிற ஒரு அர்ப்பணமாக இருக்கிறது. எப்படி ஒரு பிரயாணம் போகிறவர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் போகிறவரை அவர்கள் அந்த பிரயாணத்தில் கவனமாக இருக்கிறார்களோ, அதே போல் நம்முடைய குருவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற மாணவர்களாகிய சீஷர்களாகிய நாம் நம் வாழ்நாள் முழுவதும் ஒரு பிரயாணமாய் அவரை பின்தொடர கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, காண்கிற ஒரு குருவை நம்ம எளிதில் பின்பற்ற முடியும். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம் ஆண்டவர் இயேசு நம்முடைய குருநாதர் காணாத தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் அவரை எப்படி பின்பற்றுவது? விசுவாசத்தினால்தான் நாம் அவரை பின்பற்ற வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் விரும்பினால் அவரை பின்பற்றலாம், விரும்பாவிட்டால் அவரை பின்பற்றாமல் போகலாம் என்று ஒரு இடத்திலும் கர்த்தர் சொல்லவில்லை. இது நாம் தேர்ந்தெடுக்கிற ஒரு ஆப்ஷன் அல்ல, இது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கட்டாயமான ஒரு கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்கள் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த பிரயாணத்தின் நோக்கம் என்ன? ஏன் ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி செல்ல வேண்டும் என்று கேட்பீர்கள் என்றால், நம்முடைய வாழ்க்கையின் இந்த பிரயாணத்தின் கடைசி கோல், நம்முடைய பிரயாணத்தின் டெஸ்டினி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆனால் அநேக வேளைகளிலே ஆண்டவரை பின்பற்றுகிற நாம் உலக காரியங்களிலே திருப்தி அடைந்து விடுகிறோம், அல்லது உலக காரியங்கள் நாம் எதிர்பார்த்தது நடக்காத பொழுது சோர்வடைந்து விடுகிறோம். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே, என்னை நீ பின்பற்றி வரும்பொழுது சில நேரத்தில் மேட்டிலும் செல்வாய், சில நேரத்தில் பள்ளத்திலும் செல்வாய், சில நேரத்தில் இன்பங்களையும் நீ கண்டடைவாய், சில நேரத்தில் துன்பங்களையும் கண்டடைவாய், சில நேரத்தில் உயரத்துக்கு செல்வாய், சில நேரத்தில் தாழ்மையின் அனுபவத்துக்கு செல்வாய், சில நேரத்தில் உன்னை சுற்றிலும் அநேகர் இருந்து உன்னோடு கூட சந்தோஷம் கொண்டாடுவார்கள், சில நேரத்தில் தனிமையிலே துக்கத்தை நீ அனுபவிப்பாய். எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலைமையிலும் நீ விடாமல் அவரை பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைக்கிறார். என்னை பின்பற்றி வா என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரை பின்பற்றும்படி அழைப்பு கொடுத்த தேவன், நம் உள்ளத்திலே அநேக கேள்விகள் காணப்படலாம். ஏன் பின்பற்ற வேண்டும்? எப்படி பின்பற்ற வேண்டும்? அவரை பின்பற்றினால் நமக்கு என்ன கிடைக்கும்? இப்படி பல கேள்விகள் நமக்குள்ளே இருக்கலாம். இந்த காலை வேளையில் மூன்று கேள்விகளை உங்களுக்கு முன்பாய் வைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. பின்வருகிற இந்த மூன்று கேள்விகளுக்கு வேதத்திலிருந்து நாம் விடை காணும் பொழுது கர்த்தரை நாம் ஒவ்வொருவரும் வாஞ்சையாக பின்பற்ற முடியும். முதலாவது கேள்வி, கர்த்தரை பின்பற்றுவதன் நோக்கம் என்ன? வாட் இஸ் த ரீசன் ஃபார் ஃபாலோயிங் ஜீசஸ் கிரைஸ்ட்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதன் காரணம் என்ன? வேதத்திலே மூன்று பேர் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று வந்தார்கள். ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒவ்வொரு அஜெண்டா இருந்தது, ஒவ்வொருக்குள்ளேயும் ஒரு நோக்கம் இருந்தது.
இந்த நாளிலே அவர்கள் எதற்காக பின்பற்றினார்கள், நாம் எதற்காக இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக ஒரு வேத பாரகன் இயேசுவிடத்திலே வந்து அவரை பின்பற்றுவேன் என்று சொன்னான். ஆனால் அவனுடைய நோக்கம் இம்மைக்காக அவரிடமிருந்து ஏதாவது கிடைக்குமா என்று தான் இருந்ததே தவிர மறுமைக்காக அவரை பின்பற்ற வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. மத்தேயு 8:19-20 வசனங்களிலே அவனை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்பொழுது வேத பாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். குருவே, நீங்க எங்க போனாலும் உங்க கூடவே நான் வருவேன் என்று சொன்னான். நல்லா கவனிக்கணும், மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இவன் ஆண்டவரை பின்பற்றுவதற்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருந்தது. இயேசுநாதர் அதுக்கு முன்னாடி தான் 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்தார். இவன் என்ன நினைச்சிட்டான், இயேசுநாதர் பின்னாடி போயிட்டா சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது, நமக்கு தேவையான எல்லா சப்ளையும் கிடைக்கும்னு சொல்லி உலகத்தின் தேவைக்காக, அற்பமான அழிந்து போகிற உலக ஆதாயத்துக்காக ஆண்டவர் இயேசுவை அவன் பின்பற்ற நினைத்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கத்திலே நம்ம எல்லாரும் உலக பிரகாரமான தேவைக்காக தான் ஆண்டவரத்தில் வருகிறோம். அது தவறல்ல. ஒரு நல்ல வேலை வேணும், குடும்பத்தில் சமாதானம் வேணும், சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் வேணும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு வேணும், இதெல்லாம் தவறல்ல. ஆனால் இதற்காக மாத்திரம் இயேசுவை பின்பற்றுவது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று அல்ல. ஹல்லேலூயா. அப்போ இந்த மனிதன், இயேசுவே, குருவே, போதகரே, நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூட வருவேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் தெரியும் இவன் எதற்காக அவரை பின்பற்றி வருகிறான் என்று. உடனே அவனுக்கு ஒரு பதிலை கொடுக்கிறார். அடுத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலைசாய்க்கு இடமில்லை என்றார். அவன் கேட்ட கேள்விக்கு ஒரு சொல்ற பதிலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? ஒரு சம்பந்தம் இல்லாத மாதிரி நமக்கு தெரியும், ஆனால் சம்பந்தம் இருக்கிறது. அவர் சொல்றாரு, தம்பி, நரிக்கு கூட ராத்திரி தூங்குறதுக்கு ஒரு குழி இருக்குதுப்பா, ஆகாயத்து பறவைக்கு கூட, எதை குறித்தும் கவலை இல்லாத பறவைக்கு கூட ராத்திரி தூங்குவதற்கு ஒரு கூடு இருக்கிறது, ஆனால் மனுஷகுமாரனாகிய எனக்கோ, தேவனுடைய மகனாகிய எனக்கோ தலை சாய்ப்பதற்கென்று ஒரு இடம் கிடையாது, என்னை போய் பின்பற்றி வருகிறேன் என்று சொல்கிறாயே. இந்த பூமியில் உனக்கு ஆதாயம் வேணும்னு என் பின்னாடி வந்தால் உனக்கு நான் கொடுக்க ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இதிலிருந்து நாம் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இம்மைக்காக மாத்திரம் பின்பற்றுவது தேவனுடைய விருப்பம் அல்ல. ஆண்டவர் இம்மைக்காக மாத்திரம் அல்ல, மறுமைக்காகவும் அவரை பின்பற்ற வேண்டும் என்று நம்மிடத்தில் விரும்புகிறார். அல்லேலூயா. இம்மைக்காக, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஒரு மனிதன் இயேசுவை பின்பற்றுவான் என்றால் சில நேரங்களிலே அவனுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத பொழுது அவன் சோர்வடைந்து விடுவான். வேலை கிடைக்கலன்னா உடனே ஆண்டவர் மேலே கோபப்படுவான். ஒரு வியாதி சுகமடையாவிட்டால் இனிமேல் நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுவான். அவன் எதிர்பார்த்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம் நிறைவேறாவிட்டால் ஆண்டவரே கிடையாது என்று பின்வாங்கி போய்விடுவான். அற்பமான இந்த உலக தேவைகளுக்காக அல்ல, அதிலும் மேலான நித்திய ஜீவனுக்காக கர்த்தரை நாம் பின்பற்ற வேண்டும். இம்மைக்காக அல்ல, மறுமைக்காக அவரை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக இன்னொரு மனிதன் இயேசுவிடத்தில் வருகிறான். அவனை பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மாதிரி டைப்பாக இருக்கிறான். லூக்கா 9:59-60 வசனத்திலே இந்த மனிதனை குறித்து பார்க்கிறோம். வேறொருவனை அவர் நோக்கி, இந்த முறை இயேசு ஒரு மனிதனை நோக்கி, அந்த மனிதன் பிலிப்பு என்று சொல்லி ஒரு சில வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். இயேசுவின் சீஷர்களில் ஒருவனாகிய பிலிப்பு என்கிற மனிதன் என்று அவர்கள் யூகிக்கிறார்கள். அப்பொழுது வேறொருவனை இயேசு நோக்கி என்ன சொல்றாரு, என்னை பின்பற்றி வா என்றார். ஃபாலோ மீ என்று அவனை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி இருக்கிற மனிதன் நான் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொன்னான். ஆனால் இவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறார். அதுக்கு அவன் என்ன சொல்றான், அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதை கவனிக்கணும். அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே, முதல்ல நான் போய் எங்க அப்பாவை அடக்க ஆராதனை நடத்திட்டு நான் வரேன்றான். நீங்களாம் நினைக்கலாம், ஒருவேளை பாவம் அவங்க அப்பா செத்து போயிட்டார் போல இருக்கு, அதனால தான் போயிட்டு பரியல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்கிறா நீங்கள் நினைக்கலாம். உண்மை என்னென்னா அப்பா உயிரோடு தான் இருக்கிறார். ஒருவேளை வியாதியாக இருக்கிறாரா அல்லது அப்பா எந்த சூழ்நிலையில் இருக்கிறார், வயசாகி போயிருக்கிறாரா நமக்கு தெரியல. இவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு வரேன், உங்கள் பின்னாடி நான் வரேன், ஆனால் கொஞ்ச நாள் நான் எங்கள் அப்பா கூட இருந்து அவர் செத்ததுக்கப்புறம் அவர் சொத்தெல்லாம் நான் என் பேருக்கு மாற்றிக்கிட்டு அப்புறமா உங்கள் பின்னாடி வரேன் என்று சொல்கிறான். அல்லேலூயா.
சில ஆட்கள் அப்படி தான், ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது உடனே என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. அவங்க லைஃப்பில் சில காரியங்கள்லாம் செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வரலான்னு நினைப்பாங்க. அவங்க வர்ற நேரம் ஆண்டவருடைய அழைப்பு முடிந்து விடும். இங்கே பாருங்கள், ஆண்டவர் இவனை அழைக்கிறார், வாப்பா என் பின்னாடின்னு சொல்லி இவன் சொல்கிறான், எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணிவிட்டு சொத்தெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு என் பேருக்கு வர வேண்டியதெல்லாம் மாற்றிக்கிட்டு அப்புறமா நான் வருகிறேன் என்று சொல்கிறான். ஆண்டவர் அவனுக்கு அருமையான ஒரு பதிலை கொடுக்கிறார். அடுத்த 60வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதற்கு இயேசு மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். மரித்தோர், ஆவியிலே மரித்து போனவர்கள், ஆவியிலே மரித்து போனவர்களை அவர்கள், அல்லது இன்னொரு வகையில் சொன்ன அவிசுவாசிகள், அவிசுவாசிகளை அடக்கம் பண்ணி கொள்ளட்டும். நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த இடத்திலே இது ஒரு அவசரமான வேலை. நீ ஒரு ராஜ தூதுவனாக அழைக்கப்படுகிறாய். நீ போய் மக்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்ல வேண்டிய நீ, அப்பா எப்போ சாவாரு, அவருக்கு எப்போ காரியம் பண்ணலான்னு சொல்லி வீட்டில் போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற நேரமாக இது, வா என்று சொல்லி அவனை அழைக்கிறார். அப்படி என்றால் தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் அசதியாய் அல்ல, அவர்கள் அவசரமாய் அவரை பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். காலையில் ஆராதனைக்கு வரும்பொழுது அப்படியே அசதியாக ஆடி அசைந்து வரக்கூடாது. கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்கிற வாஞ்சியோடு அவசரமாய் ஓடி வர வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய ஊழியத்தை நமக்கு நேரம் இருக்கும் பொழுது செய்யலாம் என்று அசதியாய் அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், இன்றே இரட்சணிய நாள், இப்பொழுதே அனுக்கிரக காலம் என்று சொல்லி நம்மை அழைக்கிறார். அப்போ தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சேவை என்பது, ஆண்டவரை பின்பற்றுவது என்பது அசதியாய் அல்ல, அவசரமாய் செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்பா செத்ததுக்கு அப்புறம் ஊழியத்துக்கு வரேன், தாத்தா செத்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஊழியம் செய்கிறேன், இல்லைனா எல்லா பிரச்சனையும் ஓஞ்சதுக்கப்புறம் நான் தேவனுக்காக எதையாவது செய்கிறேன், அதெல்லாம் ஆண்டவரத்தில் கர்த்தர் சொல்கிறார், இப்பொழுது இருக்கிற பலத்தோடு புறப்பட்டு போ என்று உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு மனிதன் இயேசுவிடத்தில் வருகிறான். இவனும் வேறு ஒரு நோக்கத்துக்காக அவரிடத்தில் வருகிறான். இவனை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? லூக்கா 9வது அதிகாரம் 61-62 வாசிங்க பார்க்கலாம். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன். ஆண்டவரே, குருவே, நான் உம்மை பின்பற்றுவேன். தொடர்ந்து அவன் என்ன சொல்றான்? ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுபவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். ஆமென். இவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, உங்கள் பின்னாடி வர்றதுக்கு எனக்கு வாஞ்சை தான். நான் கிறிஸ்தவனாய் மாறுவது எனக்கு விருப்பம்தான். ஆனால் பிரச்சனை என்னென்னா, எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. எங்கள் மாமா திட்டுவார், எங்கள் அத்தை ஏதாவது சொல்லுவாங்க, எங்கள் உறவுக்காரங்க ஏதாவது சொல்லுவாங்க. அதனால் நான் வீட்டுக்கு போயிட்டு நான் இயேசுவை பின்பற்ற போகிறேன்னு அவங்ககிட்ட சொல்லி, அவங்க எல்லாரும் ஓகேப்பா போப்பான்னு சொன்னதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், உங்கள் பின்னாடி வரேன்னு சொன்னான். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவை பின்பற்ற போகிறேன்னு சொன்ன உடனே வெத்தலை பாக்கு வச்சா நம்மளை அனுப்பி வைப்பாங்க, என்ன பண்ணுவாங்க இந்த உலகம், என்ன பண்ணும் உலகம், உடனே எதிர்த்து நிற்கும். நீ என்ன இயேசுநாதர் பின்னாடி போகிறேன்ற, அவர் வெளிநாட்டு சாமியாச்சே, இயேசுநாதர் பின்னாடி போகிறேன்றியே, அவர் உன்னை மதம் மாற்றிடுவாங்களே, இயேசுநாதர் பின்னாடி போகிறேன்றியே, அவங்க பின்னாடி போனால் அவங்க ஜாதியை மாற்றிடுவாங்களே, இப்படி தான் இந்த உலகம் நம்ம எதிர்த்து நிற்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுநாதர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, ஒரு மார்க்கத்தை ஸ்தாபிக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அவரை பின்பற்றுகிறவர்கள், அன்பான தேவ பிள்ளைகளே, அடுத்தவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவரை பின்பற்றணும்னா இந்த உலகத்தில் ஒருவரும் இயேசுவை பின்பற்ற முடியாது. கர்த்தரை பின்பற்றுவது என்பது மற்றவர்களிடத்தில் கேட்டு எடுக்கிற முடிவல்ல, அது உன் மனசு சம்பந்தமான முடிவு என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை பின்பற்றுவது நம்முடைய மனம் சார்ந்த ஒன்று, அதற்கு யாருடைய அனுமதி நமக்கு தேவையில்லை. ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தவர்கள் அவரை உறுதியாய் பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த மனிதனுடைய பிரச்சனை என்னென்னா, இவனுக்கு சொந்தங்களும் வேண்டும், இயேசுவும் வேண்டும். நல்லா சொல்லணுன்னா, நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை. அப்போ என்ன அர்த்தம்னா, இவனுக்கு வந்து உலகமும் வேண்டும், இயேசுநாதரும் வேண்டும், உலகத்தின் சொந்த பந்தங்களும் வேண்டும், ஆண்டவர் இயேசுவின் ஆசீர்வாதங்களும் வேண்டும். ஆண்டவர் அவனை பார்த்து அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறார். 62வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து, பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல என்றார். கரங்கள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் கிராமத்தில் வாழ்ந்திருக்கிறீர்கள், வயல்ல ஏர் உழும்பொழுது எத்தனை பேர் பார்த்துருக்கிறீர்கள்,
ஏர் விழும் பொழுது இப்படி ஏற வச்சுட்டு இப்படி பின்னாடி பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? பின்னாடி பார்த்துக்கிட்டே ஓடினா என்ன நடக்கும்? ஒன்று அந்த ஏர்கலப்பை மாட்டு காலில் குத்திடும், இல்லைன்னா ஏர்கலப்பை அது போக வேண்டிய தடத்தை விட்டு என்ன பண்ணிடும், மாறிடும். அப்போ ஏர் ஓட்டுகிற ஒரு விவசாயின் கண்கள் எப்பொழுதும் ஏர்கலப்பையின் மேலே தான் காணப்பட வேண்டும். பின்னாடி அவன் என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், எப்பா என்னை பின்பற்றி வரணும்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் எங்கள் மாமா திட்டுவார், எங்கள் அப்பா திட்டுவார், ஆயா திட்டுவாங்கலாம் சொல்லிகிட்டு இருக்காது. என்னை பின்பற்றி வரணும்னு முடிவு எடுத்துட்டினா ஒரே முடிவோடு என்னை பின்பற்றி வா என்று கர்த்தர் அவனை அழைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனையோ பேர் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறீங்க. ஏன் பிரதர் எடுக்கலை? எங்கள் ஆயா திட்டுவாங்க பாஸ்டர், எங்கள் தாத்தா திட்டுவாங்க பாஸ்டர். உன் வாழ்க்கையில் எத்தனை காரியம் தாத்தா பாட்டியை கேட்காம முடிவு எடுக்கிற? அப்போ முக்கியமான முடிவுகளெல்லாம் நீ யாரிடத்திலும் கேட்காமல் உன் வாழ்க்கையிலே நித்தியத்தை நிர்ணயிக்க போகிற ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி வா என்ற அழைப்பை மாத்திரம் நீங்கள் அடுத்தவர்களை கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்வது ஒரு சாக்கு போக்கு. கர்த்தரை பின்பற்ற விரும்புகிறவர்கள் அவரை பின்பற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தால் வைராக்கியத்தோடு அவரை பின்பற்றி வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்திலிருந்து நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன்னா சும்மா இல்லை. என் வாலிப வயதிலே 17 வயதிலே கர்த்தருக்காக வாழ்வேன் என்று எடுத்த நான் ஒரு முடிவு இன்று வரை என்னை தொடர்ந்து ஓட பண்ணி கொண்டிருக்கிறது. 17 வயது வாலிப வயது, உலகம் ஒரு பக்கம் இழுக்கிறது, உறவுகள் ஒரு பக்கம் இழுக்கிறார்கள். ஆனால் என் வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்தான் மெய்யான தேவன், அவருடைய போதனைகள் தான் சத்தியம் என்பதை அறிந்து கொண்ட பின்பு உறவுகளை ஒதுக்கினேன், என் வேலையை ஒதுக்கினேன், இந்த உலகத்தின் சகல உலகத்தின் அசுத்த இன்பங்களையும் ஒதுக்கி கர்த்தர் போதும் என்று என் வாலிப வயதில் அவருக்காக வாழ முடிவெடுத்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த பொழுது அநேகர் என்னை நெருக்கினார்கள், ஊழியத்துக்கு போகாதபடி பல தடைகள். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு போகும்படி முடிவெடுத்து நான் பெங்களூர் பைபிள் காலேஜ் போக முடிவெடுத்து எல்லா ஆயத்தங்கள் பண்ணின பின்பு கவர்மெண்ட்லேருந்து எனக்கு ஒரு ஆர்டர் வருகிறது. டேமின் என்று சொல்லப்படுகிற தமிழ்நாடு மினரல் கார்பரேஷனில் எனக்கு அப்ரண்டிஸ் ட்ரைனிங் போட்டிருக்கிறார்கள். அந்த நாட்களில் கவர்மெண்ட் கம்பெனியில் அப்ரண்டிஸ் முடித்த உடனே அப்பாயின்மெண்ட் சில மாதங்கள்லே வருடங்களில். அப்போ அரசாங்க வேலைக்குரிய ஆர்டர் என் கைக்கு வந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் பைபிள் காலேஜில் சேருவதற்கான அழைப்பு கையில் வந்திருக்கிறது. ஒரு பக்கம் ஆண்டவருடைய ஊழியம், இன்னொரு பக்கம் அரசாங்க ஊழியம். எதை தேர்ந்தெடுக்க போகிறாய் என்று கர்த்தர் எனக்கு ஒரு டெஸ்ட் வச்சுட்டார். அரசாங்க வேலைக்கு போனால் ஒரு கஷ்டமும் இல்லை, நல்ல சம்பளம், கஷ்டம் இல்லை, நல்லா வேலை செய்துட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யலாம். ஆனால் ஆண்டவருடைய ஊழியம் என்று நான் முடிவெடுத்து வருவேன் என்றால் பலவிதமான வறுமைகள், பலவிதமான பாடுகள், கஷ்டங்களை நான் கடந்து வர வேண்டும். இப்பொழுது ஆண்டவர் என்னிடத்தில் கேட்பது மாதிரி இருக்கிறது, சொகுசான வாழ்க்கை வேண்டுமா, எனக்காக பாடுபட நீ ஆயத்தமா என்று கேட்பது போல இருந்தது. நான் முழங்கால் படிட்டு சொன்ன, ஆண்டவரே உமக்காக பாடுபட நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த அரசாங்க வேலை எனக்கு வேண்டாம், உம்முடைய உயர்ந்த வேலை எனக்கு போதும் என்று கர்த்தரை பின்பற்றி வந்தேன். இன்றைக்கு அநேகர் ஊழியர்களை விமர்சனம் பண்ணுகிறார்கள். பாஸ்டர்ஸை வந்து அநேகர் வந்து ஏதோ ஒரு கிள்ளுக்கீரை மாதிரி பேசுகிறார்கள். அன்பான தேவ பிள்ளையே, ஊழியக்காரன் சும்மா வேலை வெட்டி இல்லாமல் ஊழியத்துக்கு வரலை, பல தியாகங்களை செய்து தான் இந்த ஊழியத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. உதவி ஊழியர்களை கனம் பண்ணுங்கள். இந்த வாலிப வயதில் எனக்கு உலகம் வேண்டாம், கர்த்தர் போதும் என்று உலகத்தை தூக்கி போட்டுவிட்டு கர்த்தருக்காக வந்து நிற்கிற அவர்களை கனப்படுத்துவது சபையின் கடமையாக இருக்கிறது. அவங்கள அலட்சியம் பண்ணாதீங்க, அவர்களை கேவலமாய் நினைக்காதீங்க. வருகிற நாட்களில் கர்த்தர் அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைப்பார். அல்லேலூயா. எந்த கவர்மெண்ட் வேலை வேண்டாம்னு தூக்கி போட்டு வந்தேனோ, ஆண்டவர் ஊழியத்துக்கு வந்த பின்பு வேண்டாம் என்று தூக்கி போட்ட அந்த வேலையை என்னுடைய மனைவிக்கு கொடுத்து கர்த்தர் எங்களை உயர்த்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன், அவர்கள் அரசாங்க ஊழியத்தை செய்கிறார்கள். அல்லேலூயா. ரெண்டுமே, அரசாங்க ஊழியமும் ஆண்டவருக்கு செய்கிற ஊழியமே. அப்போ தேவ பிள்ளைகளே, தேவனுக்காக எதையும் செய்ய தியாகமாய் நாம் வரும்பொழுது கலப்பை மேல் கை வைத்த பின்பு இனி நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழும் பொழுது ஆண்டவர் ஒரு நாளும் பூமியில் வெட்கப்பட விடமாட்டார். கர்த்தர் நம்மை வாழாக்காமல் தலையாக்குகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சில இங்கே இருக்கிறீர்கள். உலகமா கர்த்தரா, உலகத்தின் இன்பங்களா, ஆண்டவர் தருகிற நித்திய இன்பங்களா,
உலகத்தின் ஆசீர்வாதங்களா கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்களா என்று இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் இந்த காலை வேளையிலே உன்னை அழைக்கிறார், என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறார். இரண்டாவது கேள்வி உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன், கர்த்தரை பின்பற்றுவது எப்படி? ஹவு டு ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது எப்படி? ஆண்டவர் தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு மூன்று வழிமுறைகளை வேதத்திலே சொல்லுகிறார். துரிதமாக அவைகளை நாம் பார்க்க போகிறோம். இந்த உலகம் சொல்லுகிற விதமாய் அல்ல, கர்த்தர் தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு கொடுக்கிற கட்டளைகள் வித்தியாசமானவைகள். முதலாவதாக, கர்த்தரை பின்பற்ற விரும்புகிறவர்கள் எப்படி அவரை பின்பற்ற வேண்டும்? லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாய் இங்கே சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். ஹலலூயா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னையே எனக்கு பிடிக்கல, என் உடம்பு எனக்கு பிடிக்கல, என் வாழ்க்கை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அப்படி அல்ல. அந்த அர்த்தத்தில் ஆண்டவர் சொல்லவில்லை. உன் வாழ்க்கையிலே உன் ப்ரையாரிட்டி மாற வேண்டும் என்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார். உன் வாழ்க்கையிலே நான் வைத்தது தான் சட்டம், நான் நினைத்தது தான் நடக்க வேண்டும், எல்லாரும் என்னைத்தான் பாராட்ட வேண்டும் என்று உன்னை உன் சுயத்தை முன்னிலைப்படுத்தின நீ ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று என்றைக்கு முடிவெடுக்கிறாயோ அந்த நாள் முதல், என்னுடைய விருப்பம் அல்ல அப்பா, உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று உன்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். என் சித்தம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய நோக்கங்கள் அல்ல, ஆண்டவரே என் வாழ்க்கையை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன், நீர் என் வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவீராக. கர்த்தரை பின்பற்றி வர விரும்புகிறவர்கள் நமக்குன்னு ஒரு அஜெண்டா வச்சுக்கிடக்கூடாது. ஆண்டவரே நான் இதெல்லாம் மனசில் வச்சுருக்கிறேன், இதெல்லாம் சேங்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவரத்தில் நாம் விரும்புகிறதெல்லாம் செய்கிற ஒரு வேலைக்காரனாக அவரை பயன்படுத்தக்கூடாது. அவர் சமூகத்தில் முழங்கால் படிட்டு, என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்னவோ அது என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று முற்றிலுமாய் உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து, அடுத்த ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறார், தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு. என்னைக்கோ ஒரு நாள் அல்ல, அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இன்னைக்கு சிலுவை வந்து ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு சகோதரிகள் கல்யாண கிறிஸ்தவ கல்யாணத்தில் சிலுவையை தாலியாய் அணிந்து கொள்கிறார்கள். சில இடங்களில் சிலுவை போட்டு ஆசீர்வதிக்கிறார்கள். சில வாலிபர்கள் சிலுவையை ஸ்டைலாக போட்டுக்கிறாங்க. அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானோ இல்லையோ சிலுவையை ஸ்டைலாக போட்டுட்டு போகிறான். சிலுவை என்பது இன்றைக்கு ஒரு அடையாள சின்னமாய் மாறிவிட்டது. ஆனால் தேவ பிள்ளைகளே, சிலுவை என்பது ஒரு அவமான சின்னம் என்று உனக்கு தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவமானப்பட்டு தொங்கினார். போகிறவர்கள் வருகிறவர்களெல்லாம் தலைகளை துலுக்கி, பார் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள திராணி இல்லாத இவன் நம்மை ரட்சிக்க போகிறானா என்று சொல்லி அவர் முகத்திலே காரி உமிழ்ந்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். பப்ளிக்காக அவரை சிலுவையில் அறிந்து அவர் பக்கத்தில் ரெண்டு திருடர்களை வேற நிறுத்தி வைத்து, ரெண்டு திருடர்களுக்கு நடுவில் இவரை வைத்து, இவரும் ஒரு திருடன் என்பது போல அவரை அசிங்கப்படுத்தினார்கள். சிலுவை என்பது அவமான சின்னமாய் இருந்தது. ஆனால் இயேசு அதில் தொங்கினது நிமித்தம் சிலுவை இன்றைக்கு ஒரு அடையாள சின்னமாய் மாறி இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அனுதினமும் உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்வது கழுத்தில் டாலரை மாட்டிடுவான்னு சொல்ல, ஆண்டவருக்காக எப்பொழுதும் பாடுபட அவமானப்பட ஆயத்தமாயிரு என்று கர்த்தர் உன்னையும் என்னை அழைக்கிறார். இயேசுவின் நிமித்தம் துன்பப்பட ஆயத்தமாயிரு, இயேசுவின் நிமித்தம் அவமானப்பட ஆயத்தமாயிரு, இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் சில உரிமைகளை இழக்க ஆயத்தமாயிரு, ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நீ நேசிக்கிற சில உறவுகளை இழக்க வேண்டியதாக இருந்தாலும் இழக்க ஆயத்தமாயிரு என்று சொல்லி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் எந்த அவமானத்தையும் அவருக்காக சகிக்க ஆயத்தமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எந்த பாடுகளையும் அவருக்காக சகிக்க ஆயத்தமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சிலுவை இல்லாமல் சிங்காசனம் கிடையாது. வலி இல்லாமல் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பான தேவ பிள்ளையே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரோஜா மலர் படுக்கை அல்ல, இது முட்கள் நிறைந்த பாதை, இது விசாலமான பாதை அல்ல, இது குறுகலான ஒரு பாதை.
நெருக்கங்கள் வரும், பாடுகள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். ஆனால் ஆண்டவர் இயேசுவின் நிமித்தம் அதை சகித்து கொண்டு அவருக்கு பின்பாக செல்கிறவன் தான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னு ஒரு நாள் எதிர்பார்க்காதீங்க. குழந்தை விசுவாசிகள், ஆண்டவரே எனக்கு ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைக்குட்டி நல்லா இருக்கணும் ஜெபம் பண்ணுறது தவறல்ல. ஆனால் ஆவியிலே வளர்ந்தவர்கள் பாடுகள் வரும்பொழுது, ஆண்டவரே ஏன்பா இந்த பாடுகள், ஏன் இந்த கஷ்டம் என்று சொல்லி புலம்புவதை விட்டுவிட்டு, ஆண்டவரே இந்த பாடு வேளையிலே நான் என்ன கற்றுக்கொள்கிறேன் என்று கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். அல்லேலூயா. என்ற பாடத்தை எனக்கு கற்று தருகிறீர்கள்? இந்த பாடுகள், இந்த நெருக்கங்கள், இந்த நிந்தைகள் மூலமாய் நீர் எனக்கு என்ன கற்றுத்தருகிறீர் என்று முழங்கால் படிடுவா என்றால் கர்த்தர் உன் வாழ்க்கையில் நித்திய ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்துவார். அப்போ முதலாவதாக எப்படி அவரை பின்பற்ற வேண்டும்? சுயத்தை வெறுத்து ஒரு மனிதன் அவரை பின்பற்ற வேண்டும். இரண்டாவதாக ஒரு மனிதன் எப்படி அவரை பின்பற்ற வேண்டும்? இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அவருக்காக கிரயம் செலுத்த வேண்டும், அல்லது இயேசுவை பின்பற்றுவதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். மார்க்கு 10:21-22. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். ஒரு முறை ஒரு வாலிப பணக்கார வாலிபன் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கிறான். ஆண்டவர் சொல்றார், மகனே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நட, நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வாய். இவன் என்ன பண்ணணும்? சரி ஆண்டவரே நான் செய்கிறேன்றதை விட்டுட்டு பெருமையாக சொன்னான், ஆண்டவரே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா கற்பனைகளுக்கும் நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன், ஐ எம் பர்ஃபெக்ட், என்கிட்ட ஒரு குறையும் இல்லை ஆண்டவரே, எல்லாத்தையும் நான் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் என்று சொல்லி தன்னைத்தான் அங்கே மேன்மைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நன்றாய் கவனியுங்கள், பைபிளை வந்து ஃபாலோ பண்ண முடியாது என்று ஒரு சில ஊழியர்கள் கூட பிரசங்கிக்கிறார்கள். சில விசுவாசிகள் நினைக்கிறாங்க பைபிள் படி வாழ முடியாது என்று. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம் ஒரு வாலிபன் வேதத்தின்படி வாழ்ந்து ஆண்டவர் இயேசுவிடத்தில் தைரியமாக சொல்கிறான், ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று ஆண்டவரத்தில் அறிக்கை இடுகிறான். அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு விசுவாசி அவன் வேதத்தை பின்பற்ற முடியும் என்றால், புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நீ நானும் நிச்சயமாக இந்த வேத வசனத்தின்படி வாழ முடியும். முடியும் என்பவர்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிச்சயமாய் முடியும். இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வாலிபன் மேல் அன்பு கூர்ந்தார். எனக்காக வைராக்கியமாய் வேத வசனத்தை பின்பற்றுகிற இவனுக்கு நித்திய ஜீவனை தர வேண்டும். ஆனால் அதே வேளையில் இவங்கிட்ட ஒரு குறை உண்டு என்பதை அவர் அறிந்து அவனை பார்த்து சொல்கிறார், மகனே இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்றார். ஹல்லேலூயா. அப்போ என்னதான் நம்ம வசனத்தின்படி வாழ முயற்சி எடுத்தாலும் நம்மை அறியாமல் சில குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடும். ஹல்லேலூயா. அந்த குறைகளை சரி செய்து ஓட வேண்டுமே தவிர குறைகளோடு வாழக்கூடாது. இப்போ அவன் குறையை அவர் சுட்டி காண்பிக்கிறார். இன்னைக்கு பிரச்சனை என்னென்னா, அடுத்தவளுடைய குறையை சுட்டி காண்பித்தால் ஒரு சிலருக்கு பிடிக்காது. அன்பான தேவ பிள்ளையே, நீங்கள் போய் எல்லாருடைய குறையும் சுட்டி காண்பிக்காதீங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறவர்கள், உங்களுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள், நீங்கள் நேசிக்கிறவருடைய குறைகளை தான் நீங்கள் சுட்டி காண்பிக்க முடியும். அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரன் தப்பு பண்ணும்போது அவங்ககிட்ட போய் அவன் குறையை சுட்டி காண்பிக்க முடியாது. ஆனால் உங்கள் பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது நீங்கள் உரிமையாய் சுட்டி காண்பிக்கலாம். அல்லேலூயா. அதே போல் சபைக்கு வெளியே இருக்கிறவங்க குறைகளெல்லாம் நான் போய் சுட்டி காண்பிக்க முடியாது. ஆனால் சபைக்குள் இருக்கிற என்னுடைய பிள்ளைகளாகி உங்களுடைய குறைகளை நான் நிச்சயமாய் சுட்டி காண்பிக்க முடியும். ஆனால் சில குறைகளை சுட்டி காண்பித்தால் ஒரு சிலருக்கு என்ன பண்ணாது? பிடிக்காது. குறைகளை சுட்டி காண்பித்தால் பிடிக்காது. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வாலிபனுடைய குறையை சுட்டி காண்பிக்கிறார். மகனே உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னிடத்தில் இருக்கிற இந்த குறையை சுட்டி காண்பிப்பது உன்னை வேதனைப்படுத்த அல்ல, உன்னை அழிக்க அல்ல, உன்னை உயர்த்துவதற்காக. ஆகினாலே நான் சொல்கிறதை கேள், உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ பெரிய பணக்காரனாக இருக்கிறதுனால உன் மனசெல்லாம் எது மேலே தான் இருக்கிறது? பொருள் மேலே, பணத்து மேலே தான் இருக்கிறது. உன் சிந்தனை எப்பவுமே பணத்து மேலே தான் இருக்கிறது. ஆகையினாலே நான் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன், நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஒரு தியாகத்தை செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இப்போ இந்த தியாகம் எல்லாருக்கும் ஆண்டவர் செய்யுங்கன்னு சொல்ல மாட்டார். யாருக்கெல்லாம் பண ஆசை இருக்கிறதோ அவங்கள பார்த்து தான் கர்த்தர் இதை சொல்வார். அல்லேலூயா.
கர்த்தர் எல்லாரையும் நகையை காட்ட சொல்ல மாட்டார். யாரையும் நகையை காட்ட சொல்வாரு? நான் ஒரு நாளும் சபையில் நகையை காட்டுங்கன்னு இது வரைக்கும் பிரசங்கம் பண்ணதே கிடையாது. ஆனாலும் சில விசுவாசிகள் நகையை காட்டிட்டு வந்து நிற்கிறாங்க. அது நான் சொல்லி அல்ல, ஏன் இப்படி கழட்டினீங்க, கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்று சொல்கிறார்கள். அல்லேலூயா. அதனால் நகை போடணும்னு ஆசைப்படுறவங்க போடுங்க, ஆனால் உங்கள் ஆசையை நகை மேலே என்ன பண்ணாதீங்க, வைக்காதீங்க. நகை மேலே ஆசைப்படாதீங்க, அது சும்மா இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனால் அளவுக்கு மீறி நகை 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 அப்படின்னு உன் இருதயம் போச்சுன்னா கர்த்தர் ஒரு நாள் சொல்வார், மகளே கடட்டு, என்னை பின்பற்றி வர விரும்பினால் சில தியாகங்களை நீ என்ன பண்ணணும், செய்யணும், காட்டுனிடுவார். இங்கே இவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே எல்லாம் பர்ஃபெக்டாக செய்கிறப்பா, ஆனால் உன் இதயத்தில் ஒரு குறை இருக்கிறது. நீ எப்போவுமே பணம் 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 எப்படி சம்பாதிக்கிறது, இன்னும் எப்படி பெரிய ஆள் ஆகிறது, இதை தான் நினச்சிட்ருக்கிற. நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் உன் பொக்கிஷத்தை எல்லாம் ஏழைக்கு கொடுத்து விடு என்று சொன்னார். அல்லேலூயா. உங்ககிட்ட அப்படி ஒரு வார்த்தை சொன்னால் அல்லேலூயா, ஸ்தோத்திரம், இதோடு இந்த பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடியே போயிடுவீங்க. அது மாதிரி தான் அவனும் செஞ்சான். அடுத்த வசனத்தில் என்ன 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 நடந்தது? 22 வசனத்தை வாசியுங்க. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால், இந்த வார்த்தையை கேட்டு, இயேசு சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு, மனம் மடிந்து போனான். மனம் உடைந்து போய் துக்கத்தோட போய்விட்டான். அல்லேலூயா. இயேசு இடத்துல வந்து துக்கத்தோடு போன ஒரே மனிதன் இந்த வாலிபன் மாத்திரமே. இயேசுக்கு கீழ்ப்படி அவனுக்கு விருப்பம் கிடையாது. என்னப்பா இவரை பின்பற்றி வரலான்னு பார்த்தா ஆசையெல்லாம் வித்துட்டு வாழ்றாரு. இது யாரால முடியும்? என் ஆசையெல்லாம் பணத்து மேலே தானே இருக்கிறது, அது இல்லாமல் என்னால் எப்படி வாழ முடியும்? இயேசுநாதர் இல்லாமல் கூட நான் வாழ்ந்துருவேன், ஆனால் பணம் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று சொல்லி அவன் என்ன பண்ணிட்டான், இயேசுவை பின்பற்றி வர மறுத்து விட்டான். ஆனால் உண்மை என்னவென்றால், ஆண்டவர் இயேசுக்கு அவன் கீழ்ப்படிந்து அந்த பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்திருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் 100 மடங்கு அவனுக்கு திரும்ப கொடுத்திருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயம் 100 மடங்கு கொடுத்திருப்பார். ஆனால் அந்த விசுவாசம் அவனுக்குள் இல்லாததுனாலே அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிய மறுத்து விட்டான். அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தரை பின்பற்ற விரும்புகிற நீ தேவனுக்காக சில தியாகங்களை செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். சில நேரத்திலே தேவனை பின்பற்ற விரும்பும் பொழுது சில உறவுகள், நான் வேண்டுமா இயேசு வேண்டுமா என்று கேட்கும் பொழுது இயேசு போதும் என்று சொல்ல உனக்கு தைரியம் காணப்பட வேண்டும். நீ வேணான்னு ஒதுக்கின உறவுகள் ஒரு நாள் உன்னை தேடி வருவார்கள். அல்லேலூயா. உன் கம்பெனியில் இயேசு வேணுமா வேலை வேணுமான்னு கேட்டால் எனக்கு இயேசு போதும்னு சொல்ல உனக்கு தைரியம் வேண்டும். நீ வேண்டாம் என்று உதறின வேலையை விட 2 மடங்கு பெரிய வேலையை கொடுக்க கர்த்தர் வல்லமுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன் ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு, இயேசு வேணுமா என் வீடு வேணுமா? நீங்கள் சொல்லணும், சார் சொந்த வீட்டுக்காரனுக்கு 1 வீடு, வாடகை வீட்டுக்காரனுக்கு 1000 வீடு, எனக்கு இயேசு போதும் என்று வெளியே வர ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. ஐயோ வெளியே வந்துட்டா எனக்கு இந்த வாடகையில் எங்கே வீடு கிடைக்கும், வெளியே போயிட்டா எனக்கு இந்த மாதிரி நல்ல வீடு எங்கே கிடைக்கும்? உன் அவிசுவாசத்தினால தான் ஆண்டவர் அதே வீட்டில் உன்னை வச்சிருக்கிறார். உனக்குள் விசுவாசம் இருந்தால் கர்த்தர் உன்னை மேலாய் உயர்த்த வல்லமுடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தருக்காக தியாகங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கணும். சின்ன வயதில் எனக்கும் என்னுடைய மாமா மகளுக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று பெரியோர்கள் பேசி கொண்டார்கள். அப்படி நீங்கள் யாராவது பேசுகிற பழக்கம் இருந்தால் விட்டுடுங்க, தவறான ஒரு காரியம். சின்ன வயசுலேயே பிள்ளைங்க மனசில் ஆசையை வளர்த்து அதுக்கப்புறம் அது நடக்காத பொழுது அது வேதனையை கொண்டு வரும். சின்ன வயசுலேயே எனக்கும் என்னுடைய மாமா மகளுக்கும் திருமணம் பண்ணணும், 7வது படிக்கும் போதே இவங்க பேசிக்கிடுவாங்க. அப்போ என்ன தெரியும் கல்யாணத்தை பற்றி? திருமண வயது வந்த பொழுது என்னுடைய அம்மா பெண் கேட்க போனார்கள். அப்போ நான் ரட்சிக்கப்பட்டு பைபிள் காலேஜில் படிச்சிட்ருக்கிறேன். எங்கள் அம்மாகிட்ட சொன்னேன், அம்மா எனக்கு வேண்டாம், அவர்கள் ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு வாழ்க்கை துணை எனக்கு வேண்டாம் என்று சொன்ன பொழுது எங்கள் அம்மா கேட்கல. இல்லை, சின்ன வயசுலேயே நாங்கள் பேசி வச்சிட்டோம், ஆகினாலே அந்த பெண்ணை தான் முடிப்போம் என்று சொல்லி அவங்க, எங்கள் அம்மாவுடைய அண்ணன் இறந்த சில மாதங்கள் ஆகிறது, அதனால் அண்ணன் இறந்துட்டாங்க, அண்ணன் பொண்ணாவது என் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி எங்கள் அம்மா போய் பெண் கேட்டார்கள். அப்போ அவங்க வச்ச கண்டிஷன் என்னென்னா, 2 கண்டிஷன் வச்சாங்க. உன் பையன் பைபிள் காலேஜை விட்டு நிற்க வேண்டும். 2வது, ஊழியத்துக்கு போகாமல் ஒரு வேலைக்கு போக வேண்டும். அப்படி செய்தால் நாங்கள் பெண் தருகிறோம் என்றார்கள். அல்லேலூயா. இப்போ என்கிட்ட வந்து இதை சொல்லியிருந்தா நான் என்ன சொல்லியிருப்பேன், வாழ்ந்தால் மாமா மகளோடு தான் வாழ்வேன், ஊழியம் எல்லாம் எப்போ வேணாலும் பண்ணிக்கிடலாம், எனக்கு தேவை மாமா மகள் அப்படின்னு நான் சொல்லலை. நான் போகும்போதே சொன்னேன், வேண்டான்னு சொன்னேன், அவங்க என்ன பண்ணலை, கேட்கலை. அப்போது
எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, அவன் முடிவை ஏற்கனவே சொல்லிட்டான், அவன் வந்து இயேசுவை விட்டு விட்டு வரமாட்டான் என்று சொல்லி பொண்ணு வேணான்னு சொல்லி வந்துட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருக்காக எதையும் செய்ய ஆயத்தமாக இருந்த நாட்கள் அந்த நாட்கள். அதனால தான் என் மாமா பொண்ணு ஏழாம் கிளாஸ் தான் படிச்சிருந்தா, இன்றைக்கி நல்லா படித்த ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆண்டவர் எனக்கு மனைவியாகி கொடுத்துருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நீ எதையும் செய்ய தியாகம் செய்ய ஆயத்தமாக இருந்தால் கர்த்தர் உன்னை ஒரு நாளும் வெட்கப்பட விடமாட்டார், நாளுக்கு நாள் உன்னை உயர்த்தி சாட்சியாய் நிறுத்துவாராமே. அப்போ தேவ பிள்ளையே, இயேசுவுக்காக கிரயம் செலுத்த ஆயத்தமாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக இயேசுவை பின்பற்றி வர விரும்புகிறவர்கள் அவருக்கே முதலிடம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கணும். லூக்கா 14:33 முதலாவது வாசிங்க பார்க்கலாம். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் ஒருவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். செல்போனாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாகனமாக இருந்தாலும் சரி, உன் வீடாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வெறுத்துடுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் வந்து வெறுத்துட்டு இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி விலகி வந்து விடுகின்ற அர்த்தம் அல்ல. மத்தேயு 10:37 அதன் அர்த்தத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். மத்தேயு 10:37 எல்லாரும் இணைந்து வாசிங்க பார்க்கலாம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. எல்லாத்தையும் வெறுத்துருங்கன்னா என்ன அர்த்தம்? இயேசுவை தவிர அவைகளை அதிகமாய் நேசித்து விடக்கூடாது. அல்லேலூயா. சகோதரியே, கட்டின புருஷனாக இருந்தாலும் கர்த்தருக்கு அடுத்து தான் நீ அவரை நேசிக்க வேண்டும். சகோதரனே, பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் கர்த்தருக்கு அப்புறம்தான் பிள்ளைகளை நீ நேசிக்க வேண்டும். ஏன்னா உனக்கு மனைவியையும் உனக்கு பிள்ளைகளையும் கொடுத்தவர் அந்த கர்த்தர் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரிகிறது? நீ கட்டின வீடாக இருந்தாலும், நீ வாங்கின பொருட்களாக இருந்தாலும் கர்த்தருக்கு பின்பு தான் நீ அவைகளை நேசிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நீ அனுபவிக்கிற சகல பொருட்களையும் கிருபையாய் கொடுத்தவர் அந்த கர்த்தர் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. அவைகளை வெறுக்க வேண்டும் என்பதன் அர்த்தம் என்ன? அவைகளை விட கர்த்தரை அதிகமாய் நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. பிள்ளைங்க கேட்குறாங்க, மம்மி எனக்கு உனக்கு நான் முக்கியமா இயேசுநாதர் முக்கியமா? என்ன சொல்லணும்? எனக்கு முதல்ல இயேசுதாம்மா முக்கியம், அடுத்ததாம்மா நீ. ஏன் மம்மி நான் உனக்கு முக்கியம் இல்லையா? நீ சொல்லணும், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம்பா, உன்னை கொடுத்தவரே அவர் தான். அல்லேலூயா. அவர் தான் எனக்கு முதல்ல, அதுக்கப்புறம் தான் நீன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே முதலிடத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. முதல்ல யாரை தேடணும்? கர்த்தரை முதல்ல தேடுங்க, மற்றதில் அவங்களை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவரை முதலிடத்தில் வைக்கணும். நான் ஊழியத்துக்கு போக வேண்டும் என்று தீர்மானம் எடுத்த பொழுது, பைபிள் காலேஜ் போக வேண்டும் என்று தீர்மானம் எடுத்த பொழுது என் தாயார் வந்து அழுதார்கள். நீ வீட்டில் மூத்த மகன், உன்னை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். வீட்டில் அப்பாவுடைய பிஸ்னஸும் சரியில்லை, நீயும் ஊழியத்துக்கு போய்விட்டால் குடும்பத்தை யார் பார்ப்பது? ஆகினால நீ வேலை செய்து கொண்டே ஊழியம் செய், நான் உன்னை வேண்டாம் என்று சொல்லவில்லை என்று சொல்லி அம்மா தடை செய்தார்கள். அப்போ அவங்க ரட்சிக்கப்படலை. அன்பான தேவ பிள்ளைகளை, ஒரு பக்கம் பாசம், இன்னொரு பக்கம் கர்த்தர், ரெண்டுத்துக்கு நடுவில் முக்கியமான தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு நாள். ஒரு பக்கம் அம்மா அழறாங்க, நீ வீட்டில் இருந்து குடும்பத்தை பார்ப்பா, நீ தானே மூத்த பையன். இன்னொரு புறம் ஆண்டவர் அழைக்கிறார், மகனே ஆத்துமாக்கள் அழிகிறது, என்னை பின்பற்றி வா. அப்பொழுது ஆண்டவர் எனக்குள்ளே ஒரு ஞானத்தை கொடுத்தார். அப்போ நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா 3 முறை பயங்கரமான ஆக்சிடெண்ட்டில் நான் செத்து போயிருக்க வேண்டியது, ஒரு நொடி பொழுதில்லை, ஒரு நொடி பொழுதில்லை, எனக்கும் மரணத்துக்கும் ஒரு நொடி பொழுது தான், ஆனால் ஆண்டவர் ஆச்சரியமாக என்னை பாதுகாத்து ஜீவனை கொடுத்தார். 3 முறை சாக வேண்டிய நான் உயிர் பிழைத்தேன் என்றால் அது ஆண்டவர் கொடுத்த ஜீவன். ஒருவேளை நான் அந்த ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிருந்தா என்னமா பண்ணியிருப்பீங்கன்னு கேட்டேன். நான் செத்து போயிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? இப்போ நான் தானே குடும்பத்தை பார்க்கணுன்றீங்க, நான் தானே மூத்த மகன், நான் தானே குடும்பத்தை பார்க்கணுன்றீங்க, நான் அந்த விபத்தில் மரித்து போயிருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் என்று கேட்டேன். கேட்ட உடனே அந்த கேள்வி அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அவங்களும் யோசித்து பார்த்தாங்க, சரி இன்றைக்கு மகன் உயிரோடு இருக்கிறான் என்றால்
அது ஆண்டவர் இயேசுநாதர் கொடுத்த ஜீவன். அவருக்காகவே வாழட்டும்னு சொல்லி என்னை விட்டு கொடுத்தார்கள். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவங்களே என்னை போப்பா நீ பைபிள் காலேஜ் போப்பான்னு சொல்லி என் தாயை என்னை அனுப்பி வைத்தாங்க. அப்போ அவங்க ரட்சிக்கப்படாதவர்கள், ஆண்டவருக்காக நீ போன்னு சொல்லி அனுப்பி வைத்தார்கள். கர்த்தருக்காக நான் புறப்பட்டு வந்ததினால் ஆண்டவர் என் குடும்பத்தை கைவிடவில்லை. என் தகப்பனார் மரித்திருந்தாலும் என் தம்பிகள் மூலமாக குடும்பத்தை கர்த்தர் அற்புதமாய் வழி நடத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கி அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நான் என் அம்மா என் கூட தான் இருக்கிறாங்க. அப்போது என்னுடைய தம்பிகளையும் ஆண்டவர் கைவிடவில்லை. ஆண்டவர் இதுவரை எங்களை அற்புதமாய் வழி நடத்தி வந்தார். சில வேளைகளிலே உலகமாக கர்த்தரா, உலகத்தின் அன்பா தேவ அன்பா என்று இரண்டு காரியங்களுக்கு இடையிலே நாம் போராடும் பொழுது கர்த்தர் போதுமென்று நீ முடிவெடுப்பாய் என்றால், என் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு தான் முதலிடம் என்று நீ முடிவெடுப்பாய் என்றால், தேவனுக்காக நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் ரட்டிப்பாய் கொடுக்க அவர் வல்லமுடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பாய் நான் வைக்க விரும்புகிறேன். கர்த்தரை பின்பற்றுவதன் பலன் என்ன? வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் ஃபாலோவிங் ஜீசஸ் கிரைஸ்ட்? முதலாவதாக ஒரு மனிதன் இயேசுவுக்காக வாழும் பொழுது, இயேசுவை பின்பற்றி வர தீர்மானிக்கும் பொழுது ஆண்டவர் நூறத்தனையான பலனை தருவேன் என்று அவனுக்கு வாக்களிக்கிறார். மார்க்கு 10:29-30 எல்லோரும் சேர்ந்து வாசியுங்கள். அதற்கு இயேசு பிரதீத்திரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவின் நிமித்தமாவது, சுவிசேஷத்தின் நிமித்தமாவது, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தமாவது ஒரு மனிதன் தன் உறவுகளையாவது தன் பொருட்களையாவது வேண்டாம் என்று தியாகம் செய்வான் என்றால் கர்த்தர் சொல்கிறார், இம்மையிலே கொஞ்ச நாள் அவன் துன்பப்படுவான், ஆனால் அந்த துன்பங்களுக்கு பின்பு நூறத்தனையாய் நான் திரும்ப கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருக்காக சில தியாகங்களை பண்ணும்பொழுது ஆரம்பத்தில் சில கஷ்டம் வரும், ஆரம்பத்தில் சில எதிர்ப்புகள் வரும், ஆரம்பத்தில் சில இழப்புகள் வரும், ஆனால் தேவ பிள்ளைகளை கர்த்தர் அப்படியே விடமாட்டார். அந்த துன்பங்களுக்கு பின்பு நூறத்தனையான ஆசீர்வாதத்தை தந்து கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இரண்டாவதாக ஒரு மனிதன் கர்த்தரை பின்பற்றும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? யோவான் 8:12 கர்த்தர் அதை குறித்து சொல்கிறார். எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஒரு மனிதன் இயேசுவை பின்பற்றி நடக்கும் பொழுது அவன் இருளிலே நடக்க மாட்டான், அல்லது இருளான நரகத்தை நோக்கி அவன் வாழ்க்கை செல்லாது. ஜீவ வெளிச்சத்திலே கர்த்தர் அவனை நடத்துவார். கர்த்தர் அவனை நித்திய ஜீவனுக்கு எதுவாய் வழி நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு நித்திய நரக தண்டனை இல்லை, கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை தந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பரலோக பாக்கியத்தை தருவேன் என்று தேவன் உனக்கு வாக்களிக்கிறார். கடைசியாக ஒரு மனிதன் இயேசுவை பின்பற்றும் பொழுது அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மிக உயர்ந்த ஆசீர்வாதம் என்ன? யோவான் 12:26 வாசிங்க பார்க்கலாம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆதி திருச்சபையிலே 7 வாலண்டியர்ஸ் இருந்தாங்க. இன்றைக்கி நம்முடைய சர்ச்சில் வாலண்டியர்ஸே 60 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. 7 வாலண்டியர்ஸ் இருந்தாங்க. அவங்களுடைய வேலை என்னென்னா, சமைத்து சாப்பாடு பரிமாறுவதை மேற்பார்வை பார்க்குற வேலை. அதனால தான் நம்முடைய சபையிலே வாலண்டியர்ஸ்க்கு ஸ்தேவான்கள் என்று நான் பெயர் வைத்தேன். இந்த ஸ்தேவான் 7 வாலண்டியரில் இவனும் ஒருவன். இவன் ஞாயிற்றுக்கிழமை சபையிலே வாலண்டியர் ஊழியம் செய்வது மாத்திரமல்ல, அதன் பின்பு வெளியில் போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அதனால்தான் நான் என்ன சொல்கிறேன், சபைக்கு உள்ளே ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் சபைக்கு வெளியில் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். விசேஷமாக மேடையில் ஏறுகிற ஒவ்வொருவரும் எப்படி ஞாயிற்றுக்கிழமை இந்த வெளிச்சத்தில் நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்களோ, அதே போல் சமுதாயத்துக்குள்ளே போய் கர்த்தருக்கு சாட்சிகளாய் நீங்கள் வாழ வேண்டும். மேடையில் ஏறுகிற ஒவ்வொருவரும் ஞாயிற்றுக்கிழமை சுவிசேஷ ஊழியத்துக்கு கண்டிப்பாக போக வேண்டும்.
ஏனென்றால் ஸ்தேவான் தான் நம்முடைய எக்ஸாம்பிள், ஸ்தேவான் நம்முடைய ரோல் மாடல். இவர் சபையிலே பணிவிடை ஊழியத்தை செய்தாலும் ஞாயிற்றுக்கிழமையில் வெளியில் போய் ஊழியத்தை செய்து சுவிசேஷத்தை அறிவித்து அநேக அற்புதங்கள் அடையாளங்களினால் இயேசுவே கர்த்தர் என்று வல்லமையாய் சாட்சி கொடுத்தார். ஒரு நாள் லிபர்த்தீனியர் என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டம், இவனை இப்படியே விட்டுட்டான் இந்த கிறிஸ்தவம் வேகமாய் வளரும், ஆகையினாலே இந்த ஸ்தேவானை கொல்ல வேண்டும் என்று சொல்லி இவன் மேலே கேஸ் போட்டு சனகரியம் என்று சொல்லப்படுகிற உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். கேஸ் போட்டது மாத்திரமல்ல, இவன் மேலே வந்து பொய்யான குற்றச்சாட்டுகள், இவன் வந்து வேத பிரமாணத்துக்கு விரோதமாய் போதிக்கிறான், இயேசு என்கிற ஒரு மனிதனை குறித்து பிரசங்கிக்கிறான், இந்த இயேசு மோசேயின் முறைமையை மாற்றி போடுவார், இந்த இயேசு யூத பழக்க வழக்கங்களை அழிப்பார் என்று இவன் பிரசங்கிக்கிறான் என்று சொல்லி பொய் சாட்சிகளை ஏற்படுத்தினார்கள். அந்த பொய் சாட்சிகள் இவன் சொன்னதை கேட்டோம் என்று பொய்யாய் அவன் மேல் குற்றம் சாட்டின பொழுது கடைசியாக நீதிபதி இவனுக்கு பேசும்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தார். உன்னுடைய விளக்கத்தை சொல் என்று சொன்ன பொழுது அவன் பழைய ஏற்பாட்டிலிருந்து அருமையாய் ஒரு பிரசங்கத்தை கொண்டு வந்து கடைசியாக முடிக்கிறான், இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நீதிமானை கொலை செய்த பாவிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அங்கிருந்த மக்களுக்கு அவன் சொன்ன பொழுது உடனடியாக அவர்கள் கோபம் கொண்டு அவர்கள் மிகுந்த கூக்குரலிட்டு அவனை கோர்ட்டிலிருந்து அப்படியே பிடித்து தள்ளி கொண்டு போனார்கள். நீதிபதி தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்பாகவே இவனை பிடித்து தள்ளி கொண்டு போய் ஊருக்கு வெளியிலே வைத்து எல்லாரும் கல்லெறியும்படியாக அவன் மேல் நோக்கமாக இருந்தார்கள். அவன் கோர்ட்டில் அவன் மேல் கல்லெறியும்படி அவன் செய்த ஒரே குற்றம் என்னென்னா, அவன் சொன்னால் மனுஷகுமாரன் பிதாவாகிய தேவனுக்கு வலது பாரிசத்தில் நிற்கிறதை நான் காண்கிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா. வானம் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதை நான் காண்கிறேன் என்று சொன்னதின் நிமித்தம் அவன் மேல் கல்லெறிந்தார்கள். உடனடியாக அவன் கீழே விழுந்து ஆண்டவர் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, என் ஜீவனை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், கல்லெறிகிற இவர்கள் அறியாமல் இந்த பாவத்தை செய்கிறார்கள், இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்த வேண்டாம், இவர்களை மன்னியும் என்று சொல்லி தன் ஜீவனை கர்த்தருக்காக விட்டான். அல்லேலூயா. அநேகர் நினைத்தாங்க ஸ்தேவான் பாவம், அவன் பரிதாபமாய் மரித்து போனான், கல்லெறிந்து அவனை கொன்று அவனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க நினைத்தார்கள். ஆனால் என்ன நடந்தது, அவன் சரீரத்தை தான் அவர்கள் அழித்தார்களே தவிர அவன் ஆவியை ஒருவரும் அழிக்க முடியவில்லை. ஹாலேலூயா. அவன் ஆவி பரலோகத்துக்கு சென்றது. ஆமேன். அங்கே பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க, அவருடைய வலது பக்கத்திலே சிங்காசனத்தில் வீற்றிருக்க வேண்டிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம், வேதம் சொல்கிறது இயேசு எழுந்து நின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு தேசத்தின் ஜனாதிபதி நீங்கள் போய் நிற்கும்போது எழுந்து நிற்பார் என்றால் எப்போ எழுந்து நிற்பார் தெரியுமா? நீ தேசத்துக்காக ஏதாவது ஒரு தியாகத்தை செய்திருந்தால் உனக்கு முன்பாய் அவர் எழுந்து நிற்பார். அல்லேலூயா. சும்மா போனாலும் எழுந்து நிற்க மாட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து சேவானுக்காக எழுந்து நின்றார் என்றால் என்ன அர்த்தம்? இவன் என் நாமத்தை நிமித்தம் முதல் இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறான், எனக்காக ஒரு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறான், இவனை நான் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவனை அமர்ந்து வரவேற்கவில்லை, சர்வலோகத்தின் நியாயாதிபதி எழுந்து நின்று அவனை வரவேற்றார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. வாழ்க்கை பூமியோடு முடிகிற ஒன்றல்ல, நித்தியத்தில் ஒரு நாள் கர்த்தரை நாம் சந்திக்க போகிறோம். நீ அவரை சந்திக்கும் பொழுது அவர் உன்னை எப்படி வரவேற்பார்? ஹல்லேலூயா. நல்லது உண்மையும் உத்தமமான நல்ல ஊழியக்காரனே என்று உன்னை வரவேற்பாரா? அல்லது உன்னை போய் ரட்சித்தேனே, நீ உனக்காகவே வாழ்ந்தாய், எனக்காக ஒன்றும் செய்யவில்லை, என்னை பின்பற்றி வந்து உன்னால் எனக்கு என்ன நன்மை என்று சொல்லி கர்த்தர் உன்னை பார்த்து சொல்வாரா? இந்த காலை வேளையிலே அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை பின்பற்றி வர விரும்புகிறவர்கள், கலப்பை மேல் கை வைத்தவர்கள் உயிருள்ளவரை கர்த்தருக்காக ஓட வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா.